ராஜ் டிவி நேர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அபூர்வமான தகவலாம் காத்துட்ருக்கு வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நடிகை சாவித்ரி அவர்களின் திரைப்பயணத்தில் அமைந்த ஒரு அற்புதமான திரைப்படம் தான் அதிசய திருடன் அப்படிங்கிற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது வருஷம் இந்த திரைப்படம் வெளியாகி இருந்துச்சு பி புள்ளையா அவர்களின் இயக்கத்தில் உருவான அதிசய திருடன் திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் சாவித்ரி டி எஸ் பாலையா கே ஏ தங்கவேலு டிபி முத்துலக்ஷ்மி வி நாகையா போன்ற அற்புதமான நடிகர்கள்லாம் நடிச்சிருந்தாங்க திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் எஸ் தக்ஷணாமூர்த்தி மற்றும் கே பிரசாத் ராவ் ஆகியோர் நகைச்சுவை நடிகர் தங்கவேலு அவர்களுடைய அற்புதமான பர்ஃபாமன்ஸில் இந்த அதிசயத்திருடன் திரைப்படத்தில் அமைந்த ஒரு நகைச்சுவை பாடல்தான் கொலை கொலையா முந்திரிக்கா அப்படிங்கிற பாடல் தங்கவேலு அவர்களுடைய நடிப்புக்கு பொருத்தமான குரல்களில் ஒன்றான எஸ் சி கிருஷ்ணன் அவர்களின் குரலில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கும் தஞ்சை ராமயாதாஸ் அவர்களுடைய நகைச்சுவை ததும்பும் வரிகளும் பாராட்டும்படி அமைஞ்சிருக்கும் அதிசய திருடன் திரைப்படத்தில் மந்திரியாக டிஎஸ் பாலையா அவர்கள் நீலகலகண்டம் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் அவர் வில்லன் வேஷம் போடுறதில் வில்லாதி வில்லன் அப்படின்னு சொன்னால் அதை யாராலையும் மறுக்க முடியாது இந்த படத்தில் அவருடைய நடிப்பு மிகவும் பிரமாதமாக அமைஞ்சிருந்துச்சு அதுவும் டி எஸ் பாலையா அவர்கள் அடிக்கடி சொல்லும் நீலகலகண்டம் என்ற டயலாக் திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் ரசிக்கும்படி அமைஞ்சிருந்துச்சு அதிசய திருடன் திரைப்படத்தில் இடம் பிடித்த சில அற்புதமான நகைச்சுவை பாடல்களில் விடிந்ததே மகாராஜா என்ற பாடலும் ஒன்று இந்த பாடலை இசையரசி பி சுசிலா மற்றும் குழுவினர்கள் பாடியிருப்பாங்க பாடலுக்குண்டான வரிகளை தஞ்சை என் ராமயதாஸ் அவர்கள் தான் எழுதியிருக்காரு அதிசய திருடன் திரைப்படத்துல நடிகர் கே ஏ தங்கவேலு அவர்கள் மன்னன் கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருப்பாரு குருட்டு பிச்சைக்காரனாக மாறுவேஷம் போட்டு அதிசய திருடனுடன் சேர்ந்து அரண்மனையில திருடும் காட்சியில இருந்து கடைசியில் வர தங்கவேலு அவர்களின் காட்சிகள் வேஷ பொருத்தத்துடன் நன்றாக இந்த திரைப்படத்துல அமைஞ்சிருந்துச்சு திரைப்படத்தில் தங்கவேலு அவர்கள் மன்னனாக வரும் காட்சிகளை விட அவர் மாறு வேஷம் போட்டு வரும் காட்சிகள் அவருடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தும்படி நன்றாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பத்திரிகைகளில் பாராட்டி எழுதியிருந்தாங்க சாவித்ரி அவர்களின் அற்புதமான நடிப்பில் உருவான அதிசய திருடன் திரைப்படத்துடைய பாடல்களை இரண்டு இசையமைப்பாளர்கள் இசையமைச்சிருந்தாங்க எஸ் தட்சணாமூர்த்தி மற்றும் கே பிரசாத் ராவ் ஆகிய இரண்டு இசையமைப்பாளர்களின் அற்புதமான மெட்டில இந்த அதிசய திருடன் திரைப்படத்தில் மொத்தம் பதினோரு பாடல்கள் இடம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களுக்கு உண்டான வரிகளை தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் தான் எழுதியிருந்தார் பாடல்கள் எல்லாமே காலத்தால் அழிக்க முடியாத பொக்கிஷ பாடல்களாக அமைஞ்சிருந்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் பிரபலமான பாடகர்களாக இருந்த டி எம் சவுந்தரராஜன் சீர்காழி கோவிந்தராஜன் எஸ் சி கிருஷ்ணன் எஸ்பி பொன்னுசாமி பி சுசிலா ஜிக்கி ஜமுனா ராணி எஸ் ஜானகி போன்ற அற்புதமான பாடகர்கள் பாடியிருந்தாங்க அதிசய திருடன் திரைப்படத்திற்காக பாடகி ஜிக்கி அவர்களின் துள்ளலான குரல் அமைந்த பாடல்தான் வாருங்கள் அம்மா மாறே என்ற பாடல் சாவித்ரி அவர்கள் இந்த அதிசய திருடன் திரைப்படத்தில் பூ விற்கும் பொழுது பாடும் பாடலாக இந்த திரைப்படத்தில் அமைஞ்சிருக்கும் தஞ்சை ராமையாதாஸ் அவர்களுடைய வரிகளும் கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கும் உற்சாகமாக பாடும் ஜிக்கியின் குரலுக்கு ஏற்ற மாதிரி இரட்டிப்பு உற்சாகத்துடன் நடிச்சிருப்பாங்க நடிகை திலகம் சாவித்ரி அவர்கள் இன்னைக்கு நம்ம நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்தோம் இதெல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வேற ஒரு எபிசோடில் உங்கள் எல்லாரையும் வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உடனே ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப் இருநூற்றி ஒன்பது ரூபாய்க்கு சப்ஸ்கிரைப் செய்து விண்ணப்பத்தை பதிவேற்றி ஆக்டிங் வாய்ப்பை வெல்லுங்கள் நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்